வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துலாம் பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே பெலைக்கை நம்பி கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும், லைக் போட்டு விட்ருங்க. தொடர்ச்சி நம்ம குரு பயிற்சி பலம் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மகரம் ராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம். இது மகர ராசினியர்களுக்கும் பொருந்தும், மகர லக்னத்துக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. மகர ராசினியர்கள் பார்க்க போகும்போது உங்கள் ராசி அதிபதி சனீஸ்வர பகவான்னால நிலைத்தன்மை அதிகமாக இருக்கும். நல்ல மனம் படைத்தவர்கள், நாணல் போல் வளைந்து கொடுக்கக்கூடியவர்கள், வெற்றி சிந்தனை உடையவர்கள், தயால குண உடையவர்கள். இந்த மகராசி பொறுத்த குரு பயிற்சி பலம் எப்படி பார்க்க போகிறோம். 2020-2021 ஓராண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். மகரம் அப்படிங்கிறது உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்கள். பார்த்திங்களா, மொத்தம் வந்து மகர ராசி பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ம குரு ஆறார் சார், ஜென்ம குரு யோசிக்க வேண்டியதுதான். அது பழமொழியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பயம் ஒன்றும் கூட வரலாம் உங்களுக்கு, அது பயப்பட தேவையில்லை. இப்போ அண்மையில் பார்த்திங்கன்னா 1-9-2020 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகேது பயிற்சி வந்துச்சு. அது பார்த்திங்கன்னா அடுத்து இப்போ 15-11-2020 குரு பயிற்சி வரப்போகுது. அது தனுசு ராசி உத்திரா நட்சத்திரம் 1 பாத்திலிருந்து மகர ராசி உத்திரா நட்சத்திரம் 2 பாத்து குரு மாற போகிறாரு. அதுக்கடுத்து 27-12-2020 சனி பயிற்சி வரப்போது பார்த்துக்கிடுங்க. இப்போ என்ன பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது ஜென்ம குரு அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய விஷயம் சொல்லுவாங்க, ஆனால் பயப்பட தேவையில்லை. குரு வந்தாலும் கூட இருக்க இடத்த விட பார்க்குற பார்வை சிறப்பாக இருக்கும். அப்போ 5 பார்வை, 7 பார்வை, 9 பேரை பார்ப்பார். 5 முறை எங்கே பார்க்க போகிறாருன்னா உங்களுக்கு அங்கேருந்து ராகு வேறு உட்காந்துருக்காரு, கண்டிப்பாக உங்கள் நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 7 பார்வை சிறப்பான பார்வை வந்துட்டு, 9 பார்வை பாக்கிய பார்வை பார்த்துக்கிடுங்க. உறவுகள் சில பேருக்கு பிரியலாம், கவலைப்படாதீங்க, அவங்களே வந்துடுவாங்க. தனித்து ஜெயிச்சிருவீங்க, அதான் உண்மை. எப்போவுமே மகராசிக்காரன் எங்கே இருந்தாலும் தனித்து ஜெயிச்சிருவாங்க. வீட்டை விட்டு வெளியே போனால் கூட ஜெயிச்சு திருப்பி இந்த வீட்டிலேயே கூப்பிட்டு விடுவாங்க பாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கலாம் வந்துட்டு. ராகுவேர் உங்களை 5 இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கனால கேது ராகு இப்போ நன்மை தர்ற மாதிரி இல்லை, ஆனால் கேது நன்மை தருவார். போன சம்பத்தில் ராகு நன்மை கொடுத்தாரு, கேது நன்மை கொடுக்கல. ஏன்னா மாறி மாதிரி தான் கொடுப்பாங்க. நான் பலமுறை இதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு ஒருத்தர் கொடுத்தா ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. ராகு கொடுத்தா கேது கொடுக்க மாட்டார், ராகு கொடுக்கல கேது கொடுப்பார். பார்த்துங்க, போன சார் ராகு உங்களுக்கு கொடுத்தாரு, கேது கொடுக்கல. இந்த வருஷம் ராகு உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுவார், ஆனால் கேது நன்மை செய்வார். போதும்ல, ஏதோ ஒருத்தர் செஞ்சால் போதும் வந்துட்டு. அப்போ தொழிலில் முதன்மை பெறலாம், சிறப்பாக இருக்கலாம். பொதுவாக வந்து குருபான்னு பார்த்திங்கன்னா 2 இடம், 5 இடம், 7 இடம், 9 இடம், 11 இடத்துல வரும்போது சூப்பரோ சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லலாம். திருப்பி ரிப்பீட் பண்ணவா, பேப்பர் பண்ண வச்சுருக்கீங்க, குறிச்சிக்கிறீங்களா? குரு பகவான் 2, 5, 7, 9 பருவங்களில் வரும்போது சூப்பரோ சூப்பராக இருக்கலாம். ஆனால் அதே குருபகவான் 1 இடத்திலோ ஜென்மத்திலோ 3, 4, 6, 8, 10, 12 ரிப்பீட் பண்ணவா, 1, 3, 4, 6, 8, 10, 12 வரும்போது பலன் கொடுக்க முடியாது, நார்மலாக தான் இருப்பார். பார்த்துக்கிடுங்க. இப்போ என்ன உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ம குருன்னு சில பயப்படுவாங்க, ஆனால் நீச்ச குரு வரதுனால கண்டிப்பாக கெடுதல் அதிகம் வராது. லைட்டாக வரதான் செய்யும், திடீர் மழை வரலாம், மழை எப்படியும் சொல்ல முடியாதுல. மழையும் வரலாம், உட இடியும் வரலாம், மின்னலும் வரலாம். நம்ம தான் கவனமாக இருக்கணும், எங்கே ஒன்றும் எங்கே நிற்கிற மாதிரி இருந்து கொண்டு பார்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 7 மாதம் தடுமாற்றம் இருக்கலாம். அடுத்து ஒரு 5 அதிசாரம் சம்மந்தப்படாதலை சிறப்பான பலன் கிடைக்கும். பொதுவாக மந்த நிலை ஓரளவு இருக்கலாம். பிரிந்தவர் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவ்வளோனால பிரிஞ்சு போனவங்க சேரலாம். அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், சொந்தங்களாக இருக்கட்டும், என்ன சொல்கிறீங்க, குடும்பத்தில் இருக்கட்டும், இல்லை தொழில் பார்ட்னர் இருக்கட்டும், அவங்களாம் வருவாங்க. வந்தால் சேர்த்துக்கிட்டுங்க. நீங்கள் மகராசிக்கார பாசமானவங்க சேர்த்துக்கிடுங்க. அடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தந்தை சம்மந்தப்பட்ட வகையிலையும் சிறப்பான மன கஷ்டங்கள் இருந்தால் மாறும், பார்த்துக்கிடுங்க. இவனால் கல்யாணம் ஆகலை சார், கல்யாணம் ஆக வாய்ப்பு இருக்குது. குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. வாரிசுகள் சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்குது. பயணங்களில் கண்டிப்பாக இருக்கணும். பயணம் போகிறது முக்கியமல்ல, பயணங்கள் முக்கியம்தான். அதில் பர்ஸு பத்திரம் யார்ட்டையும் நம்ம ரகசியத்தை சொல்லிடுறேன், பக்கத்தில் இருக்கிற நம்பிக்கையுமே பொருளை கொடுத்துட்டு போயிடாதீங்க. நம்ம நம்பரை சவுண்டாக பேசுகிறேன். சில பேர் ஃபோன் பண்ணிவிட்டு இவங்க நம்பரை சொல்லுவாங்க, என் நம்பர் நோட் பண்ணிக்காமாங்க, அவர் பக்கத்துக்கு என் நம்பர் நோட் பண்ணிடுவேன். இப்போ இவன் பண்ணும்போது அவன் பண்ணிடுவேன், பார்த்துக்கிடுங்க. சொன்னவன் பண்ணாலும் இவன் பண்ணிக்கிட்டு பாருங்க, பிரச்சனை ஆயிரும். சவுண்டாக பேசுனா எஸ்எம்எஸ் அந்த மாதிரி அனுப்பிடுங்க, வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க. சவுண்டாக நம்பர் சொல்லவில்லை, விட்டுருங்க, சரியா, பார்த்துக்கிடுங்க. இந்த 5 இடம் பார்வைங்கிறது மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு மந்த நிலை மாறும், குழப்பம் மாறும், நினச்ச பாடம் கிடைக்கும், நினச்ச கல்லூரி கிடைக்கும், நினச்ச ஊர் கிடைக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், நல்ல மாற்றம் வரப்போது பார்த்துக்கிட்டுங்க. எதிர்காலம் வச்சு சிந்திப்பீங்க, நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஆனால் உழைக்கத்தான் வேண்டும், உழைக்காமல் இருக்க முடியாதுல. வராத பணம் வரும் சார், வராதுன்னு கன்ஃபார்ம் பண்ண பணம் வந்துடும், பார்த்துக்கிட்டுங்க. நம்ம நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கடவுள் நம்பிக்கை ரொம்ப கூடும். இவ்வளோ நாளாக என்ன சார் போனால் சார், என்ன சார் உலகம்னு நினைப்பீங்க, இப்போ வந்து நம்பிக்கை கூடும்.
தீர்த்த யாத்திரை போகலாம், புனித யாத்திரை போகலாம், ரொம்ப விஷயங்கள் கொடுக்கலாம். ஒரு தெய்வ பலம் கூட வாய்ப்பு இருக்குது. ஐந்தாம் இடங்கிற சந்ததி சம்மந்தப்பட்டது, புகழ் கூட வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு கூடும், புகழ் கூடும், பதவி கூடும், பாவங்கள் குறையக்கூடிய பார்வை. ஏன்னா ராகு வந்து பார்க்குறாரு இல்லையா, முன்ன பின்ன பாவம் இருந்தால் கூட என்ன பாவம் கஷ்டப்படுற செல்வி சொல்லுவாங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க, வெளியில் சொல்லுவாங்க. என்ன பாவம் இருந்தாலும் கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது, முன்னொரு சாபங்கள் குறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஏழாம் இடத்தை பார்க்குறனால திருமணங்கள் நடக்கும். சரி, திருமணம் நடக்கலை சார், இப்போ நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. சுபாரி நடக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும். சரி சொல்லுவாங்க, என்ன சார் சொல்லாமல் முடிச்சிடுமாங்க, என்ன சார் அவசரமாக டக்குன்னு வந்துச்சு முடிச்சிடும் அப்படிப்பாங்க. என்ன மகராசிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, ராசிபதி சனீஸ்வரபவன், நட்புக்கரன் சுக்கரன், திடீர் லவ்வு செட் ஆகலாம். லவ் நல்ல லவ்வான்னு பார்த்துக்கிட்டுங்க. லவ் லவ் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதை கரெக்டாக வந்து இங்கே வந்து பார்ட்னர்ஷிப் லைஃப் பார்ட்னர் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். லவ் வாய்ப்பு இருக்குது, லவ்வை வந்து செட் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது, பார்த்துக்கிட்டுங்க. சரியா, நம்ம சொல்லத்தான் முடியும், செட் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது, பார்த்துக்கிட்டுங்க. உங்கள் மனசுக்கெல்லாம் அமையும், அதான் உண்மை. அப்போ திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. சுபகாரம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால பித்ருஸ்தானத்து சம்மந்தப்பட்டதுனால உங்களுக்கு கடவுள் அணுக்கரம் நிறைய கிடக்கு, ராகுல் இடர்பாடு கிடைக்காது, மனப்பக்குவம் கூட மாற்றிக்கிடுங்க. குரு பார்வை கோடி புனியந்திரம், குரு பார்க்க கோடி நன்மைம்பாங்க. அரசியலில் சார் இவ்வளோ பிரச்சனை சார், இவ்வளோ உழைச்சேன் சார், என்ன சொல்லாதீங்க சார், ரொம்ப மோசமாக வச்சுப்பாங்க. இப்போ அவங்களே திருப்பி கூப்பிடுவாங்க, மேடத்தில் கூப்பிட்டு உங்களுக்கு பழைய பதவியை கொடுத்துருவாங்க, இல்லை உங்களுக்கு என்ன வேணும் கேட்பாங்க. பதவி தேடி வரும், தானாக தேடி வந்து தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி தேடி வர வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், சில பேர் ஆன்மீக பணி வாய்ப்புகள் இருக்கும், திருப்பணி குழு தலைவர் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும், ஆன்மீக சேவை செய்வீங்க. வீடு அமையும், இந்த 5-9 பார்வை கண்டிப்பாக வீடு அமையும், வீடு வாசல் வாகனம் சிறப்பாக இருக்கும். அந்த கூட்டணிகளில் கரெக்டாக இருக்கணும், கூட்டணிகளில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம சனிவர் வர்றார் இல்லையா, அப்போ ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கணும். ஆனால் குரு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், சனீஸ்வரர் தொந்தரவு பண்ணால் கூட குரு ஹெல்ப் பண்ணுவார். மேக்ஸிமம் அவர் செய்ய மாட்டார் சனி அதிபதினால், அவர் வேலையை அவர் செய்யணும் இல்லையா, அப்போ குரு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. பாதிப்பு குறைய கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பயப்பட தேவையில்லை, நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு 65 மார்க் கண்டிப்பாக கொடுக்கலாம், பார்த்துக்கிடுங்க, மிச்சம் நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ஸ்தலங்களில் போயிட்டு வரலாம், திருச்செந்தூர் போயிட்டு வரலாம், வருஷம் ஒரு முறை போயிட்டு வரலாம், பக்கமாக இருந்தால் எப்போலாம் போயிட்டு வரலாம். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியும் கும்பிடலாம், நவகிரத்து குருவையும் கும்பிடலாம், பார்த்துக்கிடுங்க. ஆலங்குடி ஒரு தடவை போயிட்டு வாங்க, தென்குடி திட்ட ஒரு தடவை போயிட்டு வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் கன்றமானை பக்கத்தில் பட்டமங்கலம் ஒரு ஊர் இருக்குது, அற்புதமான க்ஷேத்திரம். அந்த பட்டமங்கலத்தில் சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தி கிழக்க பார்த்துட்டு இருக்கார். பொதுவாக தட்சிணம்னா தெற்கு, தெற்க பார்த்துருப்பார் தட்சிணாமூர்த்தி. அங்கே மட்டும் பட்டமங்கலம் ஊரில் கிழக்க பார்த்துட்டு இருக்கார். அவர் ஒரு வியாழக்கிழமை கும்பிட்டுவாங்க, சிறப்பாக இருக்கும். முல்லை முல்லை சாத்தி கும்பிடலாம், மஞ்சள் ஆடை சாத்தி கும்பிடலாம், சிறப்பாக இருக்கும், போயிட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா மாற்றம் வரும். குரு உட்கார்ந்துருக்கிற சரியில்லாம் கூட நீச்ச குருனால கெடுதல் பண்ண மாட்டார், ஒரு கான்செப்ட்டு. பார்வை சிறப்பாக இருக்குது, 5-7-9 பார்வை. தெய்வ பலம் கூடும், கடவுள் நம்பிக்கை கூடும், குருமார்களுடைய சந்திப்பு கிடைக்கும், மகான்கள் சந்திப்பு கிடைக்கும், சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும், பார்த்துக்கோங்க. பயம் வேணாம், கவலை வேணாம். ஒரு டவுட் வந்து செல் நம்பர் நோட் பண்ணிங்க, 94-431-65-504 ஸ்ட்ரிப்பில் நம்பர் இருக்குது பாருங்கள், 94-431-65-504 நிகழ்ச்சி முடிச்சவங்கிட்ட பேசலாம். நேரம் வந்து பார்க்குறவங்க மதுரை பக்கத்தில் ராமேஸ்வரம் மெயின் ரோட்டில் திருப்புவனம் 12 கிலோமீட்டரில் அங்கேருந்து ஆத்துப்பாளையம் ஏறினா மடப்புறம் விலை கார்சிக்கத்தாப்பில் ஒரு அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது. தெற்கு பார்த்த பிள்ளையார் விசேஷமான பிள்ளையார், குரு அருள் தரக்கூடிய பிள்ளையார். வாய்ப்பு இருந்தால் வேலைக்கிழமை வந்து கும்பிடலாம், இல்லை சங்கடசக்தியை கும்பிடலாம், சனிக்கிழமை கும்பிடலாம். எப்போ இருந்தால் பகல் 10-1 வாங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ப்ரைவேட் கோயில் இது, அந்த கோயில் வச்சு 5 வருஷம் ஆச்சு, யார் கேட்டால் சொல்லுவாங்க. மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் வீட்டுக்குள்ளே பிள்ளையாக இருக்கார். விசாலாட்சி ஜோதிர மந்திரலயம், விசாலாட்சி சித்தா வர்மா மையம், விசாலாட்சி தோல் சிகிச்சை மையம் இருக்குது. அங்கே வந்து சந்திக்கலாம், அங்கே வந்து ஜாதகம் பார்க்கலாம், பேராசி பார்க்கலாம், கைரேகை பார்க்கலாம், கையெழுத்து செக் பண்ணலாம், நேமாலஜி பார்த்துக்கலாம், புரோனாலஜி பார்த்துக்கலாம். சார் வரமுடியல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மடப்புறம் விளக்கு வரமுடியல, நேரம் இல்லைன்னா அக்கௌண்ட்டில் பணம் போட்டு, கூகுள் பேயில் பணம் போட்டு, பேடிஎம்மில் பணம் போட்டு, பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு கூட ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம், ஃபோன்லேயே கேட்டுக்கலாம். பாருங்கள், டவுட் இருந்தால் தாராளமாக கேட்டுக்கங்க. இது உங்களுக்கான நிகழ்ச்சி. எல்லாருக்கும் குருவர்கள் பெருகட்டும், கிடைக்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். இது போல் நம்ம வெப்சைட் ஒன்று இருக்கு பாருங்கள், www.karukarupaiya.com போட்டு பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.